நான் இது வரைக்கும் நிறையா டான்ஸ் வீடியோஸ் அப்புறம் டான்ஸை பற்றின பேசுகிற வீடியோஸ் அதுக்கப்புறம் சோசியல் மெசேஜ் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிரிக்கெட்காக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எம்எஸ் தோனி. அவர் வந்து கிரிக்கெட் லைஃப்க்காக மட்டும் இல்லை, எம்எஸ் தோனி வந்து அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் என்னோடய டோட்டல் லைஃபே இருக்குன்னு சொல்லலாம். அவர் எப்படி ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்போதும் அதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியராக பார்ப்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு அழுக இங்கே இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ரிட்டைர்மெண்ட் இப்போது அலோன்ஸ் பண்ணதை பொறுத்துக்கவே முடியல. இது சும்மா அவர் போகிறாரு அதனால் போடணும் அப்படின்லாம் போடல இந்த வீடியோவை. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது தோனி இந்தியன் டீமை விட்டு போகிறாரு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து தோனியை பார்த்துட்ருக்கேன். தோனி வந்தாச்சுன்னா இந்தியன் ஏ டீமில் விளையாண்டுட்டு இருக்கும் போதுலேருந்து எனக்கு தோனியை பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியன் டீமுக்கே வந்தார். தோனி 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 தோனினே அவெல்லாம் சொல்லிட்டு இருந்த சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ தோனி ரிட்டையர்மெண்ட் ஆனது பொறுத்துக்கவே முடியல. என்ன பண்ணாலும் திரும்பி வராத ஒரு திரும்பியே வர வைக்க முடியாத அவரை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தலை. இதுக்கு மேலே ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணுவோமான்னு தெரியல. அப்படி வின் பண்ணாலும் நீங்கள் இருந்தப்போ நாங்கள் வின் பண்ண அந்த ஹாப்பினஸ் இன்னொரு டீம் போய் வின் பண்ணும்போது கிடைக்குமா ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரில. மிஸ் யூ ஸோ மச். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நீங்கள் வாங்கி கொடுத்த ஒவ்வொரு கப் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். மிஸ் யூ ஸோ மச் தலை. தேங்க்யூ.